வணக்கம். வாழ்க ஆனந்தத்துடன். கடவுள் அருள் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி 2023. ராகு கேது பெயர்ச்சி 30/10/2023 திங்கட்கிழமை, தூவிதியை திதி, கார்த்திகை நட்சத்திரம், மாலை 4:40 மாலை 4:40 வந்து பார்த்திங்கன்னா மேஷத்திலிருந்து மீனத்திற்கு ராகு பகவான் செல்கிறார். துலாமில் இருந்து கண்ணீருக்கு ராகு பகவான் கேது பகவான் செல்கிறார். இப்போ ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜோதிட பேராசிரியர் அட்வொகேட் ஆஸ்ட்ரோ ரங்கநாதன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜோதிட பேராசிரியர் மனவளக்கலை ஏழுமலை ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியினுடைய சுப பலன்கள் யாருக்கெல்லாம் பாதகமான சூழ்நிலைகள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரங்கநாதன் ஐயா இதை பற்றி விளக்குவார். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. வணக்கம் அஷ்டோரங்கா. இதை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ராகுகேது பயிற்சி பலன்கள் 2023-25 வரைக்கும் பார்க்குறோம். அப்போ நம்ம ராகுகேது பயிற்சி பலன்கள் யாருக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்குது, யாருக்கெல்லாம் சுமாரான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ராகு அப்படின்றவர் யார், கேது அப்படின்றவர் யார், இவங்களுடைய காரத்துவங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதை ஓரளவுக்கு ஒரு சின்ன விஷயமாக நம்ம பார்க்கலாம். ராகு அப்படின்ற கிரகம் வந்து, ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் தான். இதுக்கு தனிப்பட்ட ஒளியோ தனிப்பட்ட ஒரு உருவமோ ஒரு உருவமைப்போ இதுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட கிரகங்கள், அதாவது ராகுவோ கேதுவோ, ஒரு ராசியில் அமரும்போது அந்த ராசியினுடைய அதிபதியின் குணத்தை தன்னகத்தை கொண்டு அந்த ராசி அதிபதியை போல செயல்படக்கூடிய ஒரு அமைப்பும், அந்த ராசியினுடைய அதிபதியினுடைய பலத்தை குறைத்து தன்னகத்தை உறிஞ்சி எடுத்துக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கிரகங்களுக்கு அந்த ஒரு வலிமையை கொடுத்துருக்காங்க. இதில் ராகு மற்றொரு கிரகத்தை நெருங்கும் போதே அந்த கிரகத்தினுடைய வலிமை முழுக்க எடுத்துக்குவார். அப்போ அந்த கிரகத்தை முழுசாக சாப்பிட்றார், அதனுடைய ஒளியை ஃபுல்லாக மறைச்சிடார். ஸோ இவ நம்ம இப்படி பார்க்கும்போது ராகு கேதுக்களுக்கு நட்பு கிரகங்கள், பகை கிரகங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த ராகு கேதுக்களுடைய சுப பலன்கள் அசுப பலன்கள் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக எடுத்துக்கிற முடியும். இப்போ ராகுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் சுக்கரன் சனி இந்த கிரகங்களை நம்ம சொல்லலாம். அப்போ இந்த புதன் சுக்கரன் சனியோடு இணையும் ராகு என்ன செய்கிறார் அப்படின்னா, மிகப்பெரிய யோகத்தை பிரம்மாண்டமாக கொடுக்குறார். இந்த சுக்கரன் புதன் சனி இந்த கிரகங்களுக்கு 5ஆம் வீட்டிலேயோ 9ஆம் வீட்டிலேயோ இந்த ராகு பகவான் வர்றார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த கிரகத்தினுடைய காரத்துவத்தை பல மடங்காக பெருக்கி ஜாதகருக்கு கொடுத்துட்றாங்க. இதே சமயம் அந்த கிரகம் இல்லாமல் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்களோடு இணையும் போதோ, இந்த கிரகங்களுக்கு 5-9 ராகு வரும்போது என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரகத்தினுடைய காரத்துவங்கள் முழுக்க கெடுத்து விட்டுறார். அதாவது அந்த பலன்கள் கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, செவ்வாயின்றது வீடு அப்படின்னு நம்ம எடுப்போம். நிலத்துக்கான காரகன், வீட்டுக்கான காரகன் செவ்வாய் அப்படின்னு இருப்போம். இப்போ செவ்வாய் மேலே ராகு போகிறாருன்னா, ஒருத்தர் வீடு கட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுற பணி அப்படியே சுணக்கமாய் நிற்கும். இதுவே சுக்கரனும் வீடு தான். ஒருத்தர் நல்ல பிரம்மாண்டமாக வீடு, அழகான வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த சுக்கரன் மேலே ராகு போகும்போது இன்னும் அழகு மெருகேற்றி அந்த வீடை பிரம்மாண்டமாக மாற்றி விட்டு போயிடுவார். அப்போ இந்த ராகு கேதுகள் நட்பு கிரகங்கள் பகை கிரகங்கள் என்பதை பொறுத்து தான் தன்னோட பலன் அப்படிங்கிறத செய்து, இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வரக்கூடிய 30 அக்டோபர் 2023 அன்று துதியை திதி கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். சூரியனுடைய வெப்பம் முழுக்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் மட்டும்தான் இருக்குது. அக்னி தேவனே இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய அம்சம் முழுக்க கொண்ட ஒரு நட்சத்திரம். முருகப்பெருமானுடைய அம்சம் உள்ள நட்சத்திரம் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம். நாம் இந்த பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ விசாக நட்சத்திரம் போயிட்டுருக்கு. விசாகமும் முருகனுடைய நட்சத்திரம். அப்போ
இந்த கிருத்திக நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த ராகுகேது பேச்சு நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம், சுபமான ஒரு விஷயம். இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் சுமாரான பலன்கள் இருக்குது, ராகுகேது பேச்சினால் நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வரக்கூடிய பாதகமான பலன்கள்லாம் விலகி நற்பலன்களே நடக்கும். இது வந்து அன்றைய நாளில் வச்சு நம்ம அடிப்படையாக வச்சு நம்ம எடுக்கிறோம். இதில் ராகு பிரம்மாண்டத்துக்கான ஒரு கிரகம், பேராசைக்கான ஒரு கிரகம், போகத்துக்கான கிரகம். அப்போ ராகு ஒரு விஷயத்தை பண்ணினார் அப்படின்னா பெருசாக பண்ணுவார். கேது எந்த ஒரு விஷயத்தையும் கமுக்கமாகவே பண்ணுவார், அதாவது மூடி மறைச்சே பண்ணுவார். கேது மோட்சக்காரகன் அப்படி சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் கேதுவை பற்றி நம்ம பலன் எடுக்கணும் அப்படின்னா நிறைய ஞானத்தை கொண்டு தான் பலன் எடுக்க முடியும். சும்மா சாதாரணமாக பலன் எடுத்துட முடியாது. கேதுவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே மிகப்பெரிய ஞானம் வேணும். அந்த ஞானக்காரகனான கேது பேச்சு யாருக்கெல்லாம் நற்பலன்கள் தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2023 மாலை 4:40 அளவில் கிருத்திக நட்சத்திரத்தில் ராகு பகவான் மேஷராசிலேருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பேர்ச்சி அடைகிறாங்க. இதை பற்றின விரிவான பலன்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. வாழ்க ஆனந்தத்துடன். சிம்ம ராசி, ராகு கேது பகவான் பெயர்ச்சி. 30/10/2023 திங்கட்கிழமை தூவிதிய திதி, கார்த்திகை நட்சத்திரம். மாலை 4:40 பார்த்திங்கன்னா மேஷத்திலிருந்து மீனத்திற்கு ராகு பகவான் செல்கிறார். கேது பகவான் பார்த்திங்கன்னா துலாமிலிருந்து கன்னிக்கு செல்கிறார். அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னா 60% நல்ல பலன்களும், 40% பார்த்திங்கன்னா கவனமுடன் இருக்கணும். இப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கார். உங்கள் ராசியையும் குரு பகவான் சனி பகவானுடைய பார்வை இப்போ எப்படி இருக்க போகுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு? கண்டக சனி ஒரு பக்கம், ஒன்றும் பயப்பட வேண்டாம், கவனமாக இருக்கணும். ஆரோக்கியமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்துடன் இருக்கிறது நல்லது. உடலில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வயிறு முதுகு தண்டுவல முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ வரும், அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். அதே போல் வேலையில் பார்த்திங்கன்னா வேலை மாறணும், வேறு வேலை தேடணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதல் வேலை கிடைச்ச பிறகு நீங்கள் மாறிக்கலாம். வேலை கிடைச்ச பிறகு முழுமையாக அந்த வேலை நல்லதா அப்படின்னு ஒன்றுக்கு பல முறை நீங்கள் ஆராய்ந்து மாறுவது மிக சிறப்பு. அதே போல் திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம். திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா தாமதம் அடைந்தவங்களுக்கும் சரி, பொதுவாகவே குரு பகவானால் மட்டும் திருமணத்திற்கு வந்து பலம் தர்றது கிடையாது, கூடவே மற்ற கிரகங்களும் சுக்கிரனால் கூட பிராப்தம் வருது. அப்படி இருக்கும்போது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மறு திருமணம் விவாகரத்து ஆயிடுது, அவங்களாம் பார்க்க ஆரம்பிக்கலாம், நல்ல வரங்கள்லாம் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. புத்திர பாக்கியம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலனை தந்துடும், வாய்ப்புகள் அதிக அளவில் வரும். அதே போல் வியாபாரமும் நல்லா இருக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் சரி, யாருக்காவது கடன் கேட்டாங்க ரொம்ப ரொக்கமாக கொடுத்தாலும் கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னா அவரால் தர முடியாத சூழ்நிலையும் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அவரால் தர முடியாத சூழ்நிலையாக இருக்கும், அப்போ நீங்கள் அவர்கிட்டேருந்து எங்கே கேட்க முடியும், இழுத்துன்னு தான் இருப்பார். அப்போ கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போவதை தவிர வேறு வழி இல்லை. 4 செவத்துக்குள்ளே உங்களுக்குள்ளேயே பேசி சுகமாக ஆயிடுறது நல்லது.
இப்போ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு, நீங்கள் உண்டு. அதே போல் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மனைவி பிள்ளைகள் பெற்றவங்க இந்த ஒரு ஒற்றுமையை வளர்த்துக்கோங்க, கூடா நட்பு கேடு தரும். அதே போல் இவர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தால், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தால் விட்டுடுறது நல்லது. ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஞானத்தை கற்றுக் கொடுக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தருவதற்கும், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தாலும், தேவையில்லாத சிநேகிதம் இருந்தாலும் குடும்பத்தில் நிம்மதியை சீர்கெடுத்துடும். இந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத சிநேகிதம், தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இதெல்லாமே வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. இதில் இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா தப்பிச்சிக்கணும். அப்படின்னா என்ன, நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு, உங்கள் குடும்பம் உண்டு, இது தாங்க நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா. வேலை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியையே குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பானது தான். பணம் பல வழியில் வரும், அதிர்ஷ்டமும் உண்டு, அதை தக்க வச்சுக்கணும். வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, சேர்க்குறீங்க, இதுதான் உண்மை. இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். அதே போல் வெளியிடம் வெளிநாடு போகிறவங்களுக்கும் நல்ல ஒரு பலனை கொடுத்துடும். உழைப்புகள் அதிகமாகும், உழைப்புகள் பார்த்திங்கன்னா அதிகமாகும், அதற்குரிய பலன் உண்டு. என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, வேலை நினைக்க வேண்டாம். உழைப்புகள் அதிகமாக இருக்கும், ஊதியத்தையும் கொடுத்துடுவார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 60% நல்ல பலனும், 40% பார்த்திங்கன்னா கவனமுடன் இருக்க வேண்டிய காலம். இந்த ராகு கேது பெயர்ச்சியானது, ராகு பகவான் கேது பகவானுடைய நல்ல பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதிடர் ஐயா பேராசிரியர் ரங்கநாதன் ஐயா அவர்கள் விளக்குவார். நவகிரகங்களின் நவகிரக குடும்பத்தின் தலைவனான சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த சிம்ம ராசியினுடைய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன செய்யுது அப்படின்றத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம், நம்ம அதுக்கு எப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சிம்மம் அப்படிங்கிறது நேர்மையின் ராசி. ஒருத்தர் சிம்ம லக்னமாக, கன்னி லக்னமாக, அல்லது சிம்ம ராசியாக, கன்னி ராசியாக நமக்கு சந்தேகமாக இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட நேர்மை இருந்தால் அவங்க சிம்ம ராசிக்காரங்க, நேர்மை தவறி நடந்தால் அவங்க சிம்மம் கிடையாது, கன்னி அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்தளவுக்கு நேர்மையும் ஒழுக்கமும் இவங்கள்ட்ட நிரம்பி கிடக்கும். அப்போ இவங்களுக்கு இந்த சூரியனுடைய தன்மை அப்படிங்கிறது நேர்மை. அப்போ எப்போதும் நேர்மை தவறாதவர்கள், இவங்க ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னா அந்த முடிவு சரியாக தாங்க இருக்கும், அந்த முடிவு தப்பாகவே ஆகாது. ஆனால் இவங்கள்ட்ட இருக்க பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபம், முன் கோபம். இந்த கோபத்தை விடணுங்க. சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம். இந்த கோபத்தை விட்டுட்டாங்க, மற்றவங்கள்ட்ட குறை காண்றதை விட்டுட்டாங்க அப்படின்னா இவங்களைப் போல் ராஜா யாருமே கிடையாதுங்க. ஆனால் இயற்கையிலேயே யாருக்கு குலதெய்வ தோஷம் இருக்கோ அவங்க மட்டும்தான் சிம்மத்தில் பிறக்க முடியும். அப்போ யார் குடும்பத்தில எல்லாம் குலதெய்வ வழிபாடு சரியாக நடக்கலையோ அந்த குடும்பத்தில் மட்டும்தான் சிம்மராசி அன்பர்கள் பிறப்பாங்க. அப்போ இவங்களுக்கு தீர்வு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வ வழிபாட்டில் தான் இருக்குது. ஸோ அதை பிடிச்சிக்கிட்டாலே போதும், நம்ம பெரிய நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரலாம். இப்போ இந்த ராகுகேது பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ராகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். ஸோ அப்படி பார்க்கும்போது 8ஆம் இடம் என்பது 5ஆம் இடத்தோடு தொடர்புடைய ஒரு ராசி, 5க்கும் 8க்கும் ஒரு குரு, அந்த வீட்டுக்கு தான் ராகு வந்திருக்கார். அப்போ இந்த சமயத்தில் குலதெய்வ வழிபாட்டை மறுபடியும் திருப்பி எடுப்பீங்க அப்படின்ற ஒரு உண்மையை ராகு பகவான் சொல்கிறார். இதனால் வரைக்கும் நீங்கள் கண்டுக்கவே இல்லை குலதெய்வம் இது, குலதெய்வ வழிபாடு என்ன அப்படிங்கிறத கண்டுக்கல அப்படின்னா, இந்த ராகு பகவான் டிரான்சிட் ஆகும்போது அந்த விஷயத்தை தூண்டி விடுவார், கிளறி விடுவார். இதை பாரு, இதை கண்டுபிடி அப்படின்றத கிளறி விடுவார். 8ஆம் இடம் என்பது அமானுஷ்யம். அப்போ அந்த குலதெய்வ வழிபாடுக்கான விஷயங்களை தேடுங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போகும். 2வது விஷயம், சனியினுடைய பார்வை ராசியின் மீது விழுது. 2ஆம் இடத்துல கேது டிரான்சிட்டாகி உள்ளே வர்றார். அப்போ உங்களுடைய பேச்சு ரொம்ப தெளிவாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு பேசக்கூடாது, கோவப்பட்டு பேசக்கூடாது, நிதானமாக பேசணும். என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், இது மூணு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இந்த கண்டச்சினி வேலை செஞ்சுட்டு போயிடும். இதை கவனிக்காமல் நீங்கள் எப்போ பேசுகிறீங்களோ அப்போ கண்டச்சினி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சனி 7லேருந்து ராசியை பார்த்து தான் அந்த வேலையை செய்கிறார். அப்போ ராசியை சனி பார்க்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது தெரியாமல் தடுமாறி பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். 2ஆம் இடத்திற்கு வந்தக்கூடிய கேது பகவான் வாக்கினால் பிரச்சனையை கொடுப்பார். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். மிக அற்புதமான விஷயம். எந்த முயற்சிகள் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது வெற்றி மட்டும்தான் அடையும், தோல்வி அடையவே அடையாது. ஸோ இந்த 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான்
ஒன்பதாம் இடத்துலேருந்து குரு ராசியை பார்க்குறார். அப்போ குரு பலன் இந்த அமைப்பில் இருக்குது. 2, 5, 7, 9, 11 குரு வரும் காலம் குரு பலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்பதாம் இடத்துல இருக்க குரு பலனோடு இருக்கார். திருமண விஷயங்கள் சுபமாக முடியும், குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும், மனைவி வெளியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு நல்ல ஒற்றுமை கிடைக்கும். இதெல்லாம் சிம்மராசிக்கு நமக்கு கிடைக்குது. கண்டச்சனி ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான், ரெண்டாம் இடத்துக்கு எது வாக்கில் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த சிம்ம ராசிக்கு என்ன பரிகாரம் இந்த ராகியது பேச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு மட்டும்தான். வேறு நீங்கள் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது ரெண்டாம் பட்சம் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் குலதெய்வ வழிபாடை எடுத்துக்கணும். ஏன்னா எட்டாம் இடத்துக்கு ராகு வந்திருக்கார். இந்த எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ராகுவான் மனசில் சின்ன நெடுறுகளை கண்டிப்பாக கொடுப்பார். மனசுக்குள்ளே ஒரு சின்ன கசப்பு ஏதோ ஒரு வகையில் கொடுத்துருவார். ஆறாம் இடத்தை ராகு பார்க்குறார், நாலாம் இடத்தை கேது பார்க்குறார். வீடு சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி பண்ணலாம், சரி பண்ணணும். தேவையில்லாத செலவுகள் வரும்போது அதை இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டச்சினி தேவையில்லாத செலவுகளை கொண்டு வரும். மேலேயும் பார்த்திங்கன்னா ராசிக்கு நாலாம் இடத்தை சனி பகவான் பத்தாம் பார்வையை பார்க்குறாரு. அப்படின்றப்பவும் நமக்கு வீடு சம்பந்தமான பணிகள் தொடங்கும் அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சி ஏற்கனவே கொடுத்துருச்சு. இந்த ராக்கியது பயிற்சியும் அதுக்கான சப்போர்ட்டிவ் பண்ணுது. சனியும் நாலாம் இடத்தை பார்த்து கேதுவும் நாலாம் இடத்தை பார்க்குறது ஏக காலத்தில். அப்போ வீடு சம்மந்தமான பணிகள் மேற்கொள்ளலாம். புதுசாக ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன், ஒரு வீடு நிலையை மாற்றலாம், ஜன்னல் மாற்றலாம், இது மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் இந்த டைமில் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்கும்போது மற்ற விஷயங்கள் தேவையில்லாத விரைச் செலவுகள் அப்படிங்கிறது குறையும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஐடி துறையில் இருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க, ஏன்னா எட்டாம் இடத்துக்கு தான் ராகு வந்திருக்கார். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு அற்புதமான லாபம் கிடைக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரலாம், பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்புகள் இல்லை. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 70% நல்ல பலன்கள் தான் இருக்குது. பரிகாரங்கள் நம்ம கொடுத்துட்டோம், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாவே போதுமானது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் சொன்னாங்க ஐயா அவர்கள். சிம்மத்திற்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னா, எல்லாத்துலேயுமே நல்ல பலன்கள் உண்டு, ஆனால் கவனமுடன் இருக்கணும். குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். குலதெய்வத்தில் குற்றம் குறைகள் இருந்தால்தான் சிம்மராசியில் பிறக்கிறாங்க அப்படின்றது. அப்போ என்ன பரிகாரம்னா, குலதெய்வத்தை வழிபடுங்க, அதுவே போதுமானது. வாக்கு பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க, கோபத்தை குறைத்து கொள்வது நலம். பொதுவாகவே எந்த கோபத்தால் ஒன்றுமே ஜெயிக்க முடியாது, அது இயற்கையான ஒரு விஷயமா. நிதானம் ரொம்ப தேவை. சரி, இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த 2023-25 காலகட்டங்களில் எப்படி இருக்க போகுது, இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் நடக்க போகுது அப்படின்றத பற்றி ஜோதிட பேராசிரியர் ஏழுமலை ஐயா விளக்குவார். வாழ்க வளமுடன். 2023-25 ராகுகேது பேச்சு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பலன்கள் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே சூரியனை ஆட்சி விடா கொண்டது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியை பொறுத்த மட்டும்லையும் மிக சிறப்பான ராசி. ஒரு நிர்வாகத்திறமையாக இருக்கட்டும், ஒரு நேர்மையாக இருக்கட்டும், இதெல்லாம் சரியாக செய்யக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. இப்போ அவங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இப்போ கேது இருக்குது. அப்போ ராசிக்கு ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானமும் வாக்குஸ்தானமும். அப்போது தனம் பணம் வர்றதுக்கு வழி இருந்தாலும் அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் நிறைய நடக்குதுங்க அதுக்கு. அதே சமயத்தில் குடும்பத்துக்குள்ள குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனைவி வழியில் வாக்குவாதங்கள் நிறைய இப்போ உருவாகும். அப்போது வாக்குவாதங்கள் உருவாகுதுன்னா ஏதோ பொருளாதார ரீதியாக வாக்குவாதங்கள் உருவாகும். அப்போ இந்த பொருளாதாரங்களை சரி பண்ணுறதுக்கு நம்ம தொழில் ரீதியாக கிடைக்கலாம். அதே சமயத்தில் மூன்றாம் இடத்த குரு பார்க்குறதால கட்டாமல் உங்களோட முயற்சிகளுக்கு எல்லாமே வெற்றி அமையும். அப்போ முயற்சி வெற்றி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரம் வரும், குடும்ப ஒற்றுமை வர ஆரம்பிச்சிடும், இது சிக்கலில். அதே சமயத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறதால உங்களோட பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த காலம் மிக அருமையான காலம். அதே சமயத்தில் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப அவசியம், தேவைப்படுறதா ஒன்று இருக்குது. ஏன்னா ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறதுனால கட்டாயம் குலதெய்வத்தில் அருள் இருக்குது. அந்த அருளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அதே சமயத்தில் குழந்தைகளோட வழியில் குழந்தைகள் நல்லா படிப்பு உண்டு. படிப்பை பற்றி அவன் குழந்தைகளோட படிப்பை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதே சமயத்தில் வெளிநாட்டில் போய் குழந்தைய படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டால் தாராளமாக இந்த காலகட்டத்தில் சேர்த்துக்கலாமா. ஏன்னா இப்போ குருபலன் இருக்கும்போது அஞ்சாம் இடத்து குரு பார்க்குறதால கட்டாயம் வெளிநாட்டில் போய் இந்த குழந்தைய நல்லா படித்து நல்ல தொழில் ரீதியாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் இப்போ தொழில் நல்லா பண்ணிக்கலாம், ஆனால் முயற்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கணும், உழைப்பு நிறையா கொடுக்கணும். இவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்திக்கணும். இப்போ இந்த நேரத்தில் இவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி கட்டாயமாக வந்து உடற்பயிற்சி தியானம் இந்த மாதிரி சமயங்களில் நல்லா பண்ணுறது இவங்க சிறப்பு. இப்போ இவங்க சொல்லிக் கொடுக்கலாம், ஒரு ஆசிரியராக போகலாம், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது.
அதே சமயத்தில் திருமணத்துக்கு உங்கள் வாய்ப்பு அதிகமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி இயங்குறவங்க இந்த திருமணம் உண்டு. அதே சமயத்தில் காதல் கல்யாணங்களும் அதிகமாக இந்த காலகட்டத்தில் உருவாகுது. ஆனால் இதில் கவனம் தேவை. அதே சமயத்தில் தந்தை வழியில் சொத்துக்கள் வர வாய்ப்பு உண்டு. தந்தையில் கவனமாக பார்த்துக்கினா தந்தைக்கு உடல் ரீதியான இடைப்பாடு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த காலகட்டம் சிம்மராசியை பொறுத்த மட்டும் மிக சிறப்பான காலகட்டம் வாழ்க்கை வளமுடன். ரொம்ப ஒரு அற்புதமாக பலன்களை சொன்னாங்க ஐயா. தந்தை வழியில் சொத்துக்கள் வேணும் வரும்னு. ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு, அதாவது வந்து அவரிடம் நேர்மையான முறையில் அன்பான முறையில் உங்கள் காரியங்களை சாதிக்கலாமே ஒழிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோபப்பட்டு சிரமப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தலையிடக்கூடாது. அப்போன்னா தந்தை வழியில் சொத்துக்கள் வரும். அதே போல் பேச்சிலையும் நிதானம் தேவை. இந்த ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படிப்பட்ட ராக பலன்களை தருது அப்படின்றத பார்த்தாச்சு. இவர்களுக்குரிய பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே சம்பாத்திய காரகன். சிம்ம வீடுனால என்னது சம்பாத்தியமுடைய வீடு. சூரியன் நல்ல நிலையில் இருந்தாலும் சம்பாத்திய சாதனை உடையவர்கள். பொதுவாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா சூரியன் ஆட்சி உச்சம் இருந்தாலும் இவர்களுக்கு தொழில் செலவு கேந்திரத்தில் வந்து சூரியன் நல்லா இருந்தாலும் இவர்கள் சம்பாத்தியம் இயற்கவே இருக்கும். சம்பாத்தியம் வரும், அதை தக்க முறையில் சேர்த்து வச்சுக்கணும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாக்கிக்கணும். நீ விட்டு கொடுத்து போகணும். இதுதான் வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்கள். வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.